ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சுவாதந்திரியம் நாம் சமாஜம் ஸ்தாபித்திருக்கின்றது உலக நன்மைக்கும் உலக ரக்ஷைக்கும் வேண்டியாகும் அதானது எது பிரகாரம் என்றால் அந்நியரை அடிபணிதல் கூடாமலும் வேலை செய்து சுதந்திரனாகி அந்நியருக்கு அடிபணியாமலும் ஐக்கியமாய் நடப்பதற்கு வேண்டியாகும் சுவாதந்திரியம் என்றால் அவனவனுக்கு தோன்றுகின்ற விதத்தில் நடக்கின்றதல்ல நியாய அநியாயங்களை ஆலோசித்து அநியாயத்தை நீக்கி நியாயத்தை மாத்திரம் பலப்படுத்தி அந்த நியாயத்தை வேறொருவராலும் ஜெயிப்பதற்கு முடியாத விதத்தில் திடமாய் ஸ்திரப்படுத்தி சத்தியத்தை மாத்திரம் நிலைநிறுத்தி அதை கொண்டு ஜெயித்து நிலைநிறுத்துகின்றவர்களாகும் சுவாதந்திரிய ஜீவிகள் இதற்குத்தான் சுவாதந்திரியம் என்று உரைப்பது அங்கனம் பொழுது நம்முடைய நியாயத்தை எவர்க்கும் மறைப்பதற்கோ ஜெயிப்பதற்கோ இல்லாமல் இருக்கும் அத்தருணத்தில் இதுதானாகும் நியாயம் இதாகும் சத்தியம் இவ்விதம்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டியதும் உலகத்தில் ஸ்தாபிக்க வேண்டியதும் என்று உலகத்தாருக்கு தெரியவரும் அந்த வழியாக அவர்களும் மேன்மைக்கு வர இடம் உண்டாகும் அப்பொழுது உலகத்திற்கு சேமமும் ரக்ஷயம் ஏற்படுவதாகும் இதல்லாமல் நாம் உலகத்தோடு வெறுத்ததினாலோ தூஷித்ததினாலோ பிரசங்கம் செய்ததினாலோ யாதொரு பயணம் இல்லை பலன் வேண்டுமென்றால் தொழில் செய்ய வேண்டும் பலன் உண்டாகும். அதனால் நாம் உலகம் நிலைநின்று வருவதற்குள்ள எல்லா வேலைகளும் செய்து வர வேண்டியதாகும் சுவாமி கட்டளை ஆத்ம வணக்கம்